வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமானத்துக்குரிய தமிழா தமிழா நிகழ்ச்சி. எல்லாம் சரிதாங்க, அகத்தியம் தொல்காப்பியம் இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் இன்றைக்கி தொல்காப்பியமோ அல்லது மற்ற சங்க இலக்கியங்களோ பழைய இலக்கியங்களையோ படித்தால் எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது படிப்பறிவில்லாத மக்களுக்கு புரியலைங்கிறது வேற, அது வேற விஷயம். இன்றைக்கு நன்றாக தமிழ் பேசுகிற, தமிழ் படிக்கிற, தமிழ் எழுதுகிற பல பேர் கூட அதெல்லாம் புரியுதா? புரியலையே. ஆக நம்ம நம்மளுடைய பெருமைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அந்த அந்த விஷயங்களுக்கும் அந்த மொழிக்கும் அந்த நடைக்கும் அதில் சொல்லப்படுகிற பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு ஒரு தனியாக ஒரு உரையை எழுதி இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுச்சே. இது எல்லா மொழிக்குமே இருக்கா? நமக்கு தான் இருக்கா? ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இது எல்லா மொழிக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து குறை கிடையாது. ஏன் அதிகமாக இருக்குது? இது வெகு காலம் தொட்டே, பழங்காலம் தொட்டே மிக சிறப்பாக இருந்த மொழி. ஒரு உயரிய கலாச்சாரம் நிரம்பிய மக்கள் பேசிய, பயன்படுத்திய, புழங்கிய மொழி. அதனால் ஒரு காட்டு மிராண்டித்தனமான கும்பல், ஒரு படிக்காத மக்கள் அல்லது மொழி வளராத ஒரு சமுதாயம் பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி வருவது வளர்ச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் இது தமிழ் அப்படி இல்லை. ஏதோ ஏதோ வருடங்கள், ஏதோ காலங்கள், எந்த காலத்திலேயே எவ்வளவோ விஷயங்களை, பல பரிமாணங்களை, பல பரிணாமங்களை அடைந்து எவ்வளவோ சாதித்த ஒரு மாபெரும் மொழி. அப்படிங்கும்போது கால மாற்றத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் வரத்தான் செய்யும். நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம்? நான் இல்லை, நீ இல்லை, நீங்கள் இல்லை, அவர் இல்லை, அது இல்லை, எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது தவறுன்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லைங்கிற வார்த்தையே ரொம்ப பாமரத்தனமான மொழி. அல்ல அப்படிங்கிறது தான் இந்த இல்லைங்கிற வார்த்தைக்கான ஒரு சுத்தமான பழைய தமிழ் சொல். அல்ல அப்படிங்கிற சொல்ல சொல்கிறாங்க. அது எப்படி? நான் சரி அப்படியே வச்சு நான் அல்ல, நீ அல்ல, அது அல்லன்னு சொல்லாமா? அதுவும் தவறு. இலக்கண ரீதியாக பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அதுக்கு வந்து? நான் அல்லேன், நாம் அல்லேம், நீ அல்லை, நீர் அல்லர், அவன் அல்லன், அவள் அல்லல், அவர்கள் அல்லை. இன்னும் சிலது சேர்த்து பாருங்கள். அவை அல்ல, அது அன்று. இப்போ எங்கே வருது? நம்ம பொதுவாக சொல்கிற எல்லாத்துக்குமே அல்லன்னு சொல்கிறோம் இல்லையா? அது அவை என்ற இடத்துக்கு மட்டும்தான் இலக்கண ரீதியாக பொருந்தி வருது. மற்றதெல்லாம் மாறுது இல்லையா? இப்போ அவனுக்கு வேறு வந்தது, அவன் அல்லேன்னு வந்தது, அவள் அல்லேல்னு வந்தது, இப்படி ஒவ்வொன்றும் மாறி வந்தது இல்லைங்களா? அப்போ அல்ல என்பது அவை என்ற ஒரு ஒரே ஒரு ஒரு துணை பெயர் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்கும் அல்ல, அது கூட இல்லைன்னு மாறி வந்துருச்சு. இது எல்லாமே தவறு அப்படிங்கிறது இலக்கணம், தமிழ் இலக்கணம் சொல்கிற விஷயம். ஆனால் இதிலே கூட சில கருத்து மாறுபாடுகள் வந்தது. உதாரணமாக 1954லேயே டாக்டர் மு வரதராசனார் சொன்னார், இல்லை இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொன்னால் எப்படி வந்து இந்த மொழியை புதுசாக கற்றுக்குறவங்க அதை பார்ப்பாங்க, எப்படி புரிஞ்சுக்கோங்க? மற்றவங்கள விடுங்க, தமிழ் படிக்க வர பாமர மக்களாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை வந்து எங்கள் அவனுக்கு அல்லேன், அவளுக்கு அவனுக்கு அல்லன், அவளுக்கு அல்லல், இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இதுவே பெரிய விஷயமா, ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்குது. அதெல்லாம் வேணாங்க, எல்லாத்துக்கும் அல்லன்னு போடுங்கன்னு 1954லேயே டாக்டர் மு வரதராசனார், உங்களில் பல பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், அந்த தமிழ் அறிஞர் சொன்னார். இது மட்டுமா? பல விஷயங்கள். இப்போ உதாரணமாக முயற்சின்னு வார்த்தை, அது வந்து பெயர் சொல் இல்லையா? முயல் அப்படிங்கிறது அதற்கான வினைச்சொல். ஆங்கிலத்தில் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வினைச்சொல் வந்து முயல். இப்போ அந்த முயல்ங்கிற வார்த்தை எப்படி வந்து நம்ம வந்து காலப்போக்கில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும்? முயன்றான், இது வந்து இறந்த காலம். முயல்கிறான், இது நிகழ்காலம். முயல்வான், இதுதான் வந்து எதிர்காலம். நம்ம என்ன சொல்கிறோம்? முயற்சித்தான்னு சொல்கிறோம். இது தப்பு. முயற்சிங்கிறது பெயர் சொல். இதை வினையோடு சேர்த்து முயற்சித்தான் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. இப்போ இகழ்னு சொல்கிறோம், ஒரு திட்டுறது இகழ்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எப்படி மாற்றுறோம்? இகழ்ந்தான்னு சொல்கிறோம், இகழ்கிறான்னு சொல்கிறோம், இகழ்வான்னு சொல்லுவோம், இகழ்ச்சித்தான்னு சொல்கிறோமா? இல்லை இல்லை,
சொல்லலை. அதே மாதிரி முயல் என்கிற ஒரு ஒரு முயற்சி குறிக்கிற அந்த வினை சொல்ல சொல்லும் பொழுது அவன் முயன்றான் அப்படி தான் சொல்லணும். அவன் முயற்சித்தான்னு சொல்கிறது தப்பு இப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம், நாட்கள்ங்கிறது தப்பு. நாள்கள் இப்போ ஒரு நாள் சொல்கிறோம் இல்லையா, இன்று முதல் நாள்னு சொல்கிறோம், இன்று பத்தாவது நாள்னு சொல்கிறோம், மொத்தமாக சொல்லும்போது நாட்கள்னு சொல்கிறோம். இந்த நாட்கள் என்பது தப்பு, நாள்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு இலக்கணம் ரீதியாக ஒரு வார்த்தை அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஏமாறு, ஒருத்தர் ஏமாறுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏமாறு அப்படிங்கிறதும் வினைச்சொல். இது என்ன சொல்லலாம், ஏமாந்தான்னு சொல்கிறோம் இறந்த காலத்தில், அது தவறு. ஏமாறுங்கிறது ஏமாறினான் அப்படின்னு தான் வரணும். இப்போ அவன் ஏமாறுகிறான்னு சொல்கிறோம், ஏமாறுவான்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லணும், ஏமாறினான்னு வர்றது. ஏமாந்தான்ங்கிறது வந்து இலக்கண ரீதியாக தவறான ஒரு வார்த்தை. அதே மாதிரி இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கடற்றொழில் திணைக்களம், கடல் தொழில் திணைக்களம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம், நல்ல தமிழ் வார்த்தைங்கிறது வேறு விஷயம். எத்தனை பேர் ஏற்றுக்க முடிவாங்க, ஏற்றுக்க போகிறாங்க, தவறாக சொல்லவில்லை. இது மாதிரி நம்ம வந்து ஒரு ரொம்ப அழுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த காலப்போக்கில் அது கைவிடப்படும். அதுக்காக சொல்கிறேன், தவறுக்காக, தவறு என்பதற்காக சொல்லவில்லை, கைவிடப்படும். அப்படி வார்த்தை எதுக்கு வந்து, இன்னும் எளிமைப்படுத்தணும். அப்படி எளிமைப்படுத்தும் பொழுது தான் அந்த மொழி வந்து புதுசாக கற்றுக்கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கும் நம்ம மொழியிலேயே பிறந்து அதை படிக்க ஆசைப்படுறாங்களே அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த மொழி சிறந்த மொழி என்று காட்டிக்கொள்வதற்காக வந்து நம்ம மேலும் மேலும் வந்து திணிக்கும் பொழுது, உதாரணமாக இப்போ ஆங்கிலத்தில் வந்து இந்த கணினியில் வந்து என்ன சொல்கிறாங்க, கணினி அந்த தட்டச்சை சொல்லும்போது சாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இது வந்து விரற்கட்டை பட்டடைன்னு சொல்கிறாங்க. இதாவது புரியுதா, இவ்வளோ கஷ்டமான வார்த்தை கீபோர்டு அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை, இது வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ இன்னும் எளிமையான வார்த்தையை ஒன்றே சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து இலக்கண ரீதியாக சிறப்புற செய்கிறோம் என்பது வேறு விஷயம். ஆனால் செய்யும் பொழுது நாம் அது இயல்பானதாக எளிமையானதாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும், சொன்னால்தான் அந்த மொழி வந்து மிக ஒரு சிறப்பான நிலையை அடுத்தடுத்து எட்டும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விதி, இல்லை இயல்பான விதி. ஆனால் தமிழில் அது நடக்கலை. இன்றைக்கு வரைக்குமே தமிழ் அறிஞர்கள் சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மேதா விலாசத்தை காட்டுறதுக்காக சில விஷயங்களை அப்படி திணிக்கிறாங்க போட்டு. இப்படி திணிக்கிறதால வந்து அந்த மொழி மற்றவங்களை விடுங்க, தமிழ் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இதை மாற்ற என்ன செய்யணும், இலக்கணத்தை எளிமைப்படுத்த வேண்டும். ஏங்க இலக்கணம்ங்கிறதே இது இப்படித்தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக வகுக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது இல்லையா, அதை எப்படி எளிமைப்படுத்துறது என்ற கேள்வி வரும். இருந்தாலும் செய்ய வேண்டும். அப்படி ஒரு மொழி எளிமைப்படுத்தப்படும் பொழுது அந்த மொழியை வந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படும் மக்களுக்கு அது இயல்பானதாக எளிமையானதாக இருக்கும். அந்த மொழி பேசுகிற பாமர மக்கள் கூட ஒரு எழுத்து ரீதியாக, ஒரு அறிவு ரீதியாக அந்த மொழியை கற்றுக்கொண்டு சரியாக எழுத வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும். இப்படி வந்து தமிழ் மொழியை நாம் எளிமைப்படுத்தப்படுத்த இந்த மொழி வாழும் காலம் இன்னும் அதிகரிக்கும் என்பது ஒரு உண்மை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதை நாம் கடமையாக எடுத்து செயல்படுத்த வேண்டும் இல்லையா. மீண்டும் சந்திப்போம், நன்றி. வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமானத்துக்குரிய தமிழா தமிழா நிகழ்ச்சி. உலகத்தில் எத்தனையோ மொழிகள், சிறந்த மொழிகளும் இருக்கிறது, அதில் எத்தனையோ சிறப்பான இலக்கியங்கள். இலக்கியங்கள்னால் அது வந்து நாடக வடிவத்தில் இருக்கலாம், கவிதை வடிவில் இருக்கலாம், அல்லது பழங்கால செய்யுள் என்று அழைக்கப்படுகிற திண்மையான கவிதை வடிவில் இருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மொழி இலக்கியமும் அந்த மக்களின் கலாச்சாரம், அந்த மக்களின் அறிவு, கலை ரசனை, அவர்கள் பேசுகிற அந்த மொழியின் செழுமை, ஆழம், இதற்கேற்ப வித்தியாசமான சிறப்பான பல இலக்கியங்களை படைத்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் தமிழ் தான் சிறந்தது, மற்ற மொழியில் இலக்கியங்களே இல்லை என்று கூற முடியாது. அப்படி கூறுவது தவறும் கூட. நாம் என்ன சொல்கிறோம், எல்லா மொழிகளையும் பார்க்குறோம், எல்லா இலக்கியங்களையும் பார்க்குறோம், அவற்றை ரசிக்கிறோம், மதிக்கிறோம். இருந்தாலும் அதைவிட நம் தமிழ்மொழி இலக்கியங்கள்
எவ்வளவு சிறப்பானது என்று ஒப்புமை செய்து உணர்ந்து படித்து அறிந்து அதன் பின்பு கூறும்போது தான் அந்த உண்மைக்கு மதிப்பு இருக்கும். எதுவுமே தெரியாமல் சொன்னால் யார் மதிக்க போகிறாங்க இல்லையா? அது மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு இலக்கியம், ஒரு செய்யுள், ஒரு பாடல் என்ற எல்லா மொழிகளையும் எடுத்துக்கொண்டால் ஒரே பாட்டில் அல்லது ஒரே செய்யுள்ல வந்து இரண்டு வேறுபட்ட அர்த்தங்களை, இரண்டு வேறுபட்ட விஷயங்களை சொல்கிற இலக்கியங்கள் எல்லா மொழிகளிலும் உண்டு. உதாரணமாக பெண் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஒரு தெரிஞ்ச ஒரு இயல்பான ஒரு எளிய உதாரணம் சொல்கிறனே, பெண் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, நிலவு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இந்த நிலவோடு பெண்ணை ஒப்பிட்டு ஒரு கவிதை வரிகளோ அல்லது ஒரு இலக்கிய ஒரு பகுதியோ எல்லா மொழிகளிலும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா உலகம் முழுக்கவே என்னன்னு தெரியல, இந்த பெண்ணுக்கும் நிலவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு இல்லையா, எல்லாரும் பயன்படுத்துகிற விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரி ஒரு செயலில் அல்லது ஒரு பாட்டில் வந்து இரண்டு விஷயங்களை சொல்வது என்பது எல்லா மொழிகளிலுமே, நல்ல மொழிகள், நல்ல ஒரு கலாச்சாரம் மிக்க நல்ல இலக்கிய மிகுந்த மொழிகளில் இருப்பது இயல்பு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சம்மந்தப்படுத்தவே முடியாது இரண்டு விஷயங்களை. இது ஒரு மிகப்பெரிய எல்லையில் இருக்கும், இது வேறு பக்கம் வேறு துருவத்தில் இருக்கும். ஆ, இது ரெண்டையும் ஒப்புமைப்படுத்துகிறதா அப்படின்னு நினைத்து ஆச்சரியப்படக்கூடிய பல இலக்கியங்கள், பல பாடல்கள், பல செய்யுள்கள் தமிழில் உண்டு. என்ன இதில் புதுசால் என்ன சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க எல்லா மொழிகளும் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கிறது. அந்த இரண்டு, ஏதோ இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒப்புமைப்படுத்துகிற விஷயத்திலும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு எல்லைக்குள்ளே தான் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் நம் தமிழ் மொழி இலக்கியங்கள் அதையும் மீறி ஒரு சிறந்த ஸ்தானத்தை, ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறது மற்ற மொழிகளை ஒப்பிடும் பொழுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஔவை பாட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த ஔவை பாட்டின்ற பேரில் பல பேர் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக வந்து முருகனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தத்துவங்களை சொல்லி தந்தையான சிவனிடம் கோபித்து கொண்டு போகும்போது அழைத்து வந்தது ஒரு ஔவை இல்லையா? அப்புறம் வந்து இந்த அதியமானுக்கு, வள்ளல்கள் ஒரு அதியமானுக்கு வந்து அமிழ்தினும் இனிய நெல்லிக்கனியை கொடுத்து அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா வந்து ஆயுள் ரொம்ப அதிகரிக்கும், ஆயுள். அதுக்காக வந்து தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை வந்து அரசனுக்கு கொடுத்து, நீ பெரிய வள்ளலாக வாழ்கிற, நீ சாப்பிட்டால் பல மக்கள் வாழ்வார்கள், எப்போ உன் ஆயுள் அதிகரித்தால், நான் ஒரு சாதாரண பாடகி, ஒரு புலவர், பெண்பார் புலவர், என்னோட நீ சாப்பிட்றதே மேல் என்று சொல்லி அந்த அதியமானுக்கு வந்து நெல்லிக்கனியை கொடுத்து அவன் ஆயுளை அதிகரித்த அந்த அவை பாட்டி வேறு. இன்னொரு அவை பாட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காலமேக புலவர்னு ஒரு புலவர் இருந்தார், அவருக்கு இணையான ஒரு அவை பாட்டு. ரெண்டு பேரும் எப்பயுமே சொற்சிலம்பம் ஆடுவார்கள், தன்னுடைய கவிதைகளிலும் தன்னுடைய இதிலையும் வந்து சொற்சிலம்பம் ஆடுவார்கள் என்று பேசப்பட்ட இப்படி பல அவை பாட்டுகள் இருந்திருக்காங்க. இதில் எந்த அவை பாட்டுனே தெரியல, ஒரு அவை பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டால் இந்த பாட்டில் சொல்லப்படுகிற ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது எப்படி இந்த அளவிற்கு ஒரு கவிஞை, ஒரு பெண்பார் புலவர் யோசித்திருக்கா என்ற ஒரு வியப்பு ஏற்படவே தவிர்க்க முடியவில்லை. என்ன பாட்டுன்னா, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஒரு பொருள் சொல்கிறேன். வழக்கமாக இன்றைக்கும் இந்த பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிற பொருள் ஒன்று இருக்குது. என்னது? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், நல்ல ஒரு வாக்கு வன்மை ஏற்படும், நல்ல ஒரு அருள் கிடைக்கும், நல்ல ஒரு கடவுள் பற்றி சிந்தனை இருக்கும், நல்ல மனசு இருக்கும். மாமலரால் நோக்கு உண்டாம், மாமலரால்ன்ற யார்? அந்த தாமரை பூவில் வசிப்பவள் லட்சுமி தேவி என்று அழைக்கப்படுகிற அந்த கடவுள், அந்த லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். மேனி நுடங்காது, எப்போ தும்பிக்கையான் என்று அழைக்கப்படுகிற அந்த பிள்ளையாரை, கணபதி பெருமானை பூ கொண்டு நீங்கள் அர்ச்சிக்கும் போது இதெல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லட்சுமி தேவியின் அருள் பார்வை கிடைக்கும், நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், நல்ல நல்ல வார்த்தைகளே சொல்வாங்க, நீங்களும் பெரிய விஷயங்களை பேசுவீங்க, அதனால் வந்து பிள்ளையாரை கும்பிடுங்க என்று அந்த பாட்டு சொல்கிறது. பிள்ளையாரை பூ கொண்டு அர்ச்சியுங்கள், இது ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பாட்டு பெரும்பாலும் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, பக்தி பிரசங்கங்கள் சொல்லும்போது இந்த பாட்டு எல்லாமே சொல்லுவாங்க. இப்படி அவை பாடி சொல்லியிருக்காங்க, நீங்கள் கணபதியை வணங்குங்கள், பிள்ளையாரை கும்பிடுங்கள்னு சொல்லுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்கலாம்? பக்தியை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா, ஒரு மனதை பற்றி பேசலாம் இல்லையா, அல்லது வேறொரு விஷயம் பக்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் பற்றி பேசலாம். ஆனால் இந்த பாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மருத்துவ குறிப்பு இருக்குது. யோசிச்சு பார்க்க முடியுதா?
இந்த பக்தி பாட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்காக. என்ன? வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. அந்த முதல் ரெண்டு வரிகளை விட்டுருங்க. பூ கொண்டுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. பூ என்பது பெரும்பாலும் தாமரை பூவையே குறிக்கும். பூ என்பது தாமரை பூ. பூ கொண்டு மேனி நுடங்காது, அது அப்புறம் பேசுவோம், விட்டுருவோம். பூ கொண்டு மேனி நுடங்காது துப்பார் திருமேனி. இந்த திரு என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துளசி செடியை குறிக்கும். துளசி செடியை தான் இலக்கியங்கள் திரு என்ற வார்த்தையில் அழைக்கிறது. திருமேனி என்பது குப்பை மேனி செடி. ஒரு ஒரு செடி, ஒரு மூலிகை செடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அது பரவாயில்லை. மேனி என்பது குப்பை மேனி செடி. துப்பார் திருமேனி தும்பி கையான், இது ரெண்டு வார்த்தை. தும்பிங்கிறது தும்பச்செடி, கையான்ங்கிறது கரிசலாங்கண்ணி. இந்த பாதம்ங்கிறது என்னங்க? இப்போ மனிதனுக்கு பாதம் சரி, காலின் கீழே உடலை தாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த உறுப்பு. ஆனால் இந்த பூ, தாமரை பூ, துளசி, குப்பை மேனி, தும்பை செடி, கடைசி என்ன சொன்னோம், துப்பார் திருமேனி தும்பி கையான் கரிசலாங்கண்ணி, இந்த அஞ்சு செடிகளுக்கும் பாதம்ங்கிறது என்ன? அதோட வேர். ஆக இந்த பாட்டில் சொல்லப்படுற மருத்துவ குறிப்பு என்னன்னா, தாமரை பூ, துளசி, குப்பை மேனி, தும்பை செடி, கரிசலாங்கண்ணி, இந்த அஞ்சு செடிகளின் வேர் பகுதிகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்து ஒரு சாறு செய்து உடலுக்கு அருந்தும் பொழுது என்ன நடக்கும்? வாக்குண்டாம், வாய் திக்கல் அந்த நோய் வராது, வாய் குளராது, குரல் நல்லபடியாக இருக்கும், நல்ல மனம் உண்டாம், மனநோய் வராது, இந்த பைத்தியம் பிடித்து அலைகிற சூழலுக்கு ஏற்படாது, வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மேனி நுடங்காது. முதல்ல சொன்ன மாமலரால் நோக்குண்டாம், அது ஒன்று இருக்கு இல்லையா. மாமலரால் நோக்குன்னா என்ன? நம்மை பார்ப்பவர்கள் மலர்ந்து பார்ப்பார்கள், அது ஒரு பொருள். இன்னொன்று, இங்கே பார்க்கும்போது அன்றளந்த பூ போல் இருப்பீர்கள்ன்னா சொல்கிறான், வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறான். அதாவது குரல் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது, மனநோய் பாதிக்கப்பட மனநோய் வராது, நல்ல ஒரு சுறுசுறுப்பான மனநிலையில் பார்ப்பதற்கு மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மேனி நுடங்காது என்றால் முடக்குவாதம் உள்ளிட்ட நோய்கள் வராது. எப்போ? இந்த அஞ்சு செடியையும் எடுத்து அதன் வேர்பகுதியை சாராக்கி உணவில் சேர்த்து அருந்தும் பொழுது இந்த நோயெல்லாம் வராது. எதிர்பார்க்க முடிகிறதா அவங்களால், நினைத்து பார்க்க முடிகிறதா? இப்படி வெவ்வேறு விஷயம். இப்போ ஒன்று கேள்வி வருது எல்லாத்துக்கும் இல்லையா, ஏங்க அஞ்சு ஏதோ அஞ்சு செடி சாருன்னு சொன்னீங்க, எந்த விகிதம்? அதாங்க யாருக்குமே தெரியாது. தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஆட்கள் இதை ஒரு பக்தி பாட்டாகவே பார்த்துட்டாங்க. ஓஹோ, பூ போட்டால் பிள்ளையாரை பூ போட்டு வணங்கினால் இதெல்லாம் கிடைக்கும் என்று அதன் மருத்துவ குணத்தை, அந்த பாட்டில் சொல்லப்படுகிற மருத்துவ குறிப்பை ஒதுக்கி வைத்து விட்டு இப்படி வேறு ஒரு பாதையிலேயே போய் ஒரே பாதையில் சிந்தித்து போய்விட்டதால் நல்ல மருத்துவ குறிப்பு ஒன்று, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான குறிப்பு ஒன்று எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரியாமலே போய்விட்டது. இதுபோல் தமிழ், தமிழ் இலக்கியம், தமிழ் கலாச்சாரம் இழந்த விஷயங்கள் எத்தனை, எத்தனையோ விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். இனிமேலும் இப்போது உள்ள விஷயங்களையாவது நாம் இழக்காமல் வைத்துக்கொள்ள வேண்டும், அது நம் கடமை. நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.